हेलो फ्रेंड्स, वेलकम टू आवर चैनल। इनके नाम और नल्ला नॉन वेज लंच मेनू पाकला। फर्स्ट नम्मा चिकन बिरयानी अप्रूम प्रॉन पेपर फ्राई। चिकन बिरयानी को तेवियान इंग्रेडिएंट्स अल्ला एन्नेन्नु पापो। सो इंगे वंदु ना इप्पो इनकी हाफ केजी चिकन एड़ुत्तु वच्चिरुक्कें। हाफ केजी चिकन को हाफ केजी राइस वंदु ऑलरेडी सीरक सांबार राइस ऊरे वच्चि वच्चिरुक्कें। इंद हाफ केजी बिरयानी पण्णुरदुक्कु नमक्कु त्री பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அப்புறம் ஒரு பெரிய டொமேட்டோ, மூணு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா எடுத்து வச்சிருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் நம்ம மசாலாவுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இவ்வளோ தான் பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான பொருள். வாங்க நம்ம பிரியாணி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச பிறகு அந்த மசாலா பொருளை எடுத்து வச்சதெல்லாம் போட்டுடலாம். அது ஒரு 1 நிமிஷம் அப்படி வெடித்த உடனே கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் போட்டுடலாம். ஸோ ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இதுக்கு கண்டிப்பாக எப்படியும் ஒரு 3-4 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆகும் நமக்கு. இன்னும் நல்லா வதங்கணும். ஓகே, இப்போ ஆனியன் ஃப்ரை ஆகிட்டுருக்கிற டைமுக்குள்ளே நம்ம வந்துட்டு ப்ரான் பெப்பர் ஃப்ரைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து 200 கிராம்ஸ் ப்ரான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி ஒரு பொடி அரைக்கணும். அதுக்கு வந்து நம்ம இதில் சின்ன ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பெப்பர் போட்டிருக்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் கொஞ்சம் முழு தனியா போட்டு இதை நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. கடைசியாக இதை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அது கூடயே சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே பிரியாணியோட ஆனியன் ஃப்ரை ஆகிடுச்சான்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஆனியன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே இந்த அளவுக்கு ப்ரௌனாக இருக்குது. நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக ஆகிற வரைக்கும் நம்ம விடணும். இன்னொரு 2 மினிட்ஸ் ஆகும். ஆனியன் வந்து நல்லா இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணி ஒரு 2 டைம்ஸ் அதை நல்லா டாஸ் பண்ணிட்டு அதுலேயே மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன்ஸ், 2.5 ஸ்பூன்ஸ் மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆயிலே இந்த மாதிரி மிளகாத்தூள் போடுறதுனால நமக்கு கலர் வந்து நல்லா பிரியாணி கலர் வந்துடும். நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா கலர் ஆட் பண்ண தேவை கிடையாது. ஸோ இப்போ அதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம் நாங்கள். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கர்ட் ஆட் பண்ணி ஒரு 1 மினிட் ஆகிட்ட பிறகு நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு அதோட நம்மளோட பேஸ் மசாலா ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து கர்ட் போட்டு முடித்த பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வேகிற டைமில் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நாங்கள் கல் உப்பு ஆட் பண்ணுறோம். Thank you.
தக்காளி இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். நம்ம அது வரைக்கும் மறுபடியும் இன்னொரு தடவை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆகட்டும். ஸோ டொமேட்டோ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சிக்கன் ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை ஸ்டிர் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் மூடி போட்டு அது ஒரு ஃப்ரை ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். சிக்கன் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதில் ஒரு 1/2 லிட்டருக்கும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அரிசியை தனியாக பாயில் பண்ணி வடித்து இதில் போட போகிறோம். ஸோ அரிசி வடிக்கிறதுக்காக இந்த சைடு தனியாக வந்துட்டு வாட்டர் வச்சு அதில் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இதுலேயும் நம்ம பிரியாணிலேயும் உப்பு போடுறதுனால இந்த தண்ணிலையும் பார்த்து உப்பு போட்டுக்கணும். நம்ம இந்த தண்ணியில் வந்து உப்பு எப்படி டேஸ்ட் இருக்கணும்னா, நமக்கு தண்ணி டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ சிக்கனில் வந்து ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சிக்கனில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அதே போல் இங்கே ரைஸுக்கு வேக வைக்கிறதுக்காக வச்சுருந்த தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் அரிசி போட போகிறோம். அரிசி போட்டு கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் பாயில் ஆனால் போதும். ஸோ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப முழுசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் இது வந்து கரெக்டான ஸ்டேஜாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம தம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வடித்து வச்ச ரைஸை வந்து இது மேலே இப்படி போட்டுடலாம். ஸோ அரிசி போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி இது கொஞ்சம் லைட்டாக இப்படி ரொம்ப கீழே வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணாமல் மேலே அந்த லைட்டாக வாட்டர் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டர் லெவல் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ரைஸும் வாட்டரும் இப்போ கம்மியாக இருக்குது. நம்ம வடித்து அந்த தண்ணியே கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து கரெக்டான லெவலாக இருக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து தம் போட்டோம்னா 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் நம்மளோட பிரியாணி. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம வெயிட்டாக இப்போ வடித்த அந்த சூடு தண்ணி வச்சுருக்கோம். நல்லா ஃப்ளேமை குறைச்சி வச்சிடணும். பிரியாணி இப்போ நம்ம எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ரான் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு பேன் வச்சு லைட்டாக 2 ஸ்பூன்ஸ் ஆயில் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு அதுலேயே இந்த ப்ரான்ஸ் போட்டுக்கலாம். இதில் வந்து இப்போ ஆனியன் ஆட் பண்ணுவோம். ஆனால் நான் வந்து ஆயிலே ஃப்ரை பண்ணுறவங்க முதல்ல இந்த ஆயிலே ஃபஸ்ட்டு ஆனியன் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரான் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து கடைசியாக எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆனியன் போட்டோன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி அப்படி தான் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு 2 மினிட்ஸு. கொஞ்சம் ஃபாஸ்டாக குக் ஆகிடும் நமக்கு. ப்ரான்ஸ் வந்து நம்ம நிறைய நேரம் குக் பண்ண ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ அதனால் நம்ம சீக்கிரமாக சட்டுன்னு எடுத்துடலாம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஃப்ரை பண்ணி க்ரௌண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பொடி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பருங்கிறதுனால கொஞ்சம் நமக்கு ஸ்பைஸியாக இருக்கும். கொஞ்சம் நல்லா கோட் ஆகிடுச்சுன்னா ஒரு 2 மினிட்ஸ் அவ்வளோதான் ரெடி ஆகிடும். ஸோ இதே டைமில் நம்ம இறக்க போகிற இந்த டைமில் கொஞ்சம் ஆனியனும் கருவேப்பிலையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கடைசியாக ஆட் பண்ணும்போது அந்த ஆனியன் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை எப்படி இருக்குன்ட்டு.
அவ்வளவுதாங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பாப்போம் சூப்பரா வந்திருக்கு mix பண்ணி பாப்போம் பாருங்க chicken எல்லாம் நல்லா அடியில இருக்கும் லைட்டா இப்படி எடுத்து நீங்க mix பண்ணினாவே கலர் நல்லா வந்துடும் ரைஸ் எல்லாம் நல்ல உதிரி உதிரியா இருக்கு பாருங்க அவ்வளவுதாங்க நம்மளோட chicken biryani and prawn pepper fry ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க thank you